Hi friends, welcome back to our channel AL Foodology. Video kula porathukku munadi marakama namba channel subscribe pannittu pakkathula irukra bell icon press panni all option select panikenga appo dhaan na podra ella videos oda notification ungalku kedaikum. Instagram la appadi namba page follow panikenga. Innikku nalla oru tasty ana snacks recipe dhaan seiya porom. Mundri vaazhpazha paniyaram vaanga eppadi seiyuradhu nu paakalam. இந்த முந்திரி பருப்பு பணியாரம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவு கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்குவோம். 1 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். லாஸ்டா இது கூட கொஞ்சமா பேக்கிங் பவுடர் கொஞ்சம் அது வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கங்க 1/4 டீஸ்பூன் கம்மியா எடுத்துக்கங்க. இனிப்புக்கு நான் வெள்ளை தூள் சேர்த்திருக்கேன் வெள்ளை பவுடர் ஜாகரி பவுடர் சேர்த்திருக்கிறேன் அது உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க முந்திரி பருப்பு வந்து இது மாதிரி வந்து ஒரு 10 15 கிராம் எடுத்து உடைச்சி சேர்த்துக்கங்க அதே மாதிரி ஒரு பிஞ்ச் salt சேர்த்துட்டு திருவன தேங்காய் பூ வந்து இது சேர்த்துக்கங்க ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து என்கிட்ட தூளாலதனால நான் இடிச்சி சேர்த்துக்கிறேன் நீங்க பவுடரா வச்சிருந்தீங்கனா அது சேர்த்துக்கங்க ஏலக்காய் பவுடர் அது சேர்த்துட்டு எல்லastype ஒண்ணா நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் mix பண்ணி விட்டுக்கலாம் mix பண்ணி விட்டுட்டு நான் பழுத்த வாழைப்பழம் ஒரு 3 சேர்த்துக்கிறேன் நான் சின்ன பழங்கறனால 3 சேர்த்துக்கிறேன் நீங்க பெரிய பழமா சேத்தீங்கனா 2 சேர்த்துக்கங்க இத நல்லா வந்து இந்த மாவோட mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்து பேட்டரா mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொஞ்சம் பேட்டரா வந்து ரெடி பண்ணிக்கங்க நான் வந்து கொஞ்சம் திக்கா தான் கரைச்சிருக்கேன் ரொம்ப வந்து தண்ணியா கரைக்காதீங்க நம்ம போண்டா மாவுலாம் வடை மாவுலாம் செய்யற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கங்க இப்போ பணியாரம் செய்யிறதுக்கு நான் ஒரு panல oil ஹீட் பண்ணிட்டு இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம போண்டா போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இது மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்க பணியாரம் அந்த பாத்திரம் வச்சிருந்தீங்கனா மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியா கரைச்சி அதுல கூட அந்த ஷேப் அந்த பணியாரம் பாத்திரம் இருக்கும் இல்லையா அதுல கொஞ்சமா நெய் விட்டு அதுல கூட ஊத்திக்கங்க எப்படி செஞ்சாலுமே இந்த பணியாரம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா சாஃப்ட்டா வேகும் கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல அதுக்கு அப்புறம் வச்சுக்கங்க இப்போ வந்து நம்ம ஒண்ணோனா வந்து திருப்பி விட்டுக்கலாம் நம்ம மீடியம் फ्लेம்ல வச்சு ஃப்ரை பண்றப்போ உள்ள மாவு நல்லா வேகும் நம்ம வந்து இப்ப பணியாரம் கொஞ்சம் செவந்த பிறகு எடுத்துறலாம் oil வந்து ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துறலாம் பாருங்க நல்லா செவந்து சூப்பரா வந்திருக்கு பாருங்க கலர் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம oil வடி கட்டிட்டு எடுத்துறலாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கவே நல்லா டேஸ்டாவும் இருக்கும் இது வந்து நல்ல ஹெல்தியும் கூட இதே மாதிரி எல்லாம் வந்து நல்லா இந்த கலர்ல வந்த பிறகு நம்ம வந்து oil வடி கட்டிட்டு எடுத்துறலாம் பாதே ஆயில நான் மீதி இருக்கிற மாவுல நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டுக்கறேன் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன் பாருங்க இதே வந்து இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த பணியாரம் வந்து நம்ம மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு செய்யலாம் இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல அதுவும் அப்பவும் செஞ்சு சாப்பிடலாம் உள்ள முந்திரி பருப்பு வெல்லம் தேங்காய்லாம் நம்ம சேர்த்திருக்கதனால அதுவும் நம்ம கோதுமை மாவுல செய்யறதனால நல்ல டேஸ்டா இருக்கும் ஹெல்தியும் கூட பாருங்க நம்மளோட முந்திரி பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு உள்ள நம்ம சாப்பிடுறப்போ முந்திரி பருப்போட சேர்த்து சாப்பிடுறப்போ அது வேற டேஸ்ட்டுக்கு சூப்பரா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது வந்து செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்டா இருக்கும் சீக்கிரமாவும் செஞ்சிரலாம் எதுவும் வந்து நம்ம வெளியே கூட வாங்கணும் அவசியம் இல்லை நம்மளே வீட்ல செஞ்சு கொடுக்கலாம் நீங்க வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சிரலனா கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க Thank you for watching